தமிழின தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கம் இணைந்து மார்ச் 5ஆம் தேதி காஞ்சிபுரம் படப்பேரிகையில் இருக்கிற கரசங்கால் பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. இது வந்து இது வரையும் சென்னை புறநகர் பகுதியில் இது வரையும் நடத்தது கிடையாது. முதல்ல சென்னை அருகில் பொதுமக்களுடைய சென்னை புறநகர் பகுதியில் ரொம்ப நாளாக இயங்கி தங்கி அதாவது இந்த பகுதியில் நடக்காதா என்று இயங்கி இருக்கிற நிலையில் அந்த மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கரசங்காலிலே நடத்த இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 தமிழ்நாட்டிலேயே சிறந்த காளைகள் 500 எங்கள் தலைவர் தளபதி பெயரில் ஒரு காளை 501 காளைகள் அதில் இடம்பெற இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டிலே சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அதில் பங்கு பெற இருக்கிறார்கள். முதல்ல இந்த மாடுபிடி வீரருக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வர போகிறோம். இது வரையும் எங்கேயும் கிடையாது, நம்ம தான் கொண்டு வர போகிறோம். இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியான நிகழ்ச்சியாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதில் முதல் மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு முதல் பரிசு கார் பரிசு கொடுக்குறோம். அதே போல் முதல் காளைகளுக்கு கார் தரோம். விளையாட அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் தரோம். அது இல்லாத எல்லா காளைகளுக்கும் பரிசு வழங்க இருக்கிறோம். இது மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற சார், ஜல்லிக்கட்டு வந்து பெரிய ப்ராசஸ், இப்போ 500 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த காளைகளும் சிறந்த காளைகளை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் எப்போ ஆரம்பிக்க போகுது? இப்போ ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள். இப்போயே அதுக்கு வேண்டிய நெட்டில் போட்டு அவங்க அப்ளிகேஷன் போடுறது எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னா நான் அதுக்கு இடம் எப்படி பண்ணணும், புதுசாக நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு பெரிய அந்த நடத்தினவங்களெல்லாம் கூட வச்சுருந்தோம். அந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ண போகிறோம். அதில் வந்து ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கம் அதில் இருக்குது. அவங்க ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் நடத்தினவங்க, அவங்களோடு இணைந்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். பொதுமக்களோட வரவேற்பு பெரிய அளவில் இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 30 ஏக்கர் மேலே இடம் இருக்குது. அது பாதுகாப்பு உள்ள வசதி, போலீஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு, மருத்துவர்கள், இந்த காளை மாடு அந்த வெட்டினரி டாக்டர்ஸு, விளையாட்டு வீரர்கள்லாம் பரிசோதனை பண்ணுறது. ஆக இதுக்கு முழுக்க முழுக்க என்னென்ன வசதிகள் தேவையோ அதையெல்லாம் முன்கூட்டியே, ஏன்னா 2 மாதம் இருக்குது நம்மளுக்கு. இந்த 2 மாத காலத்தில் இப்போயே நாங்கள் வேலை ஆரம்பிக்க போகிறோம். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த பகுதியில் இருக்கிற இது நாங்கள் வந்து ஒரு மாதமாக ரெடி பண்ணிட்டுருக்குறோம். 1 மாதமாகவே திட்டமிட்டு நாங்கள் முதல்ல இது பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிறோம். இது போன வருஷமே நாங்கள் நடத்துகிறதா இருந்தோம். இந்த கொரோனா கிரானான்ற மாதிரி வந்ததுனால நாங்கள் நடத்தலை. ஆக இந்த முறை சென்னையில் நடத்துவது என்று ஒரு முடிவோடு இருக்கிறோம். அது எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கா சார்? அது இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாடுபிடி வீரர்கள் மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாரும் நடத்தலான்னு இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இறங்குறோம். தகுந்த அதை வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அந்த பாதுகாப்போட அந்த சாரங்கள்லாம் கட்டி எல்லாம் பண்ணி தான் பண்ணுவோம். ஆளுநர் ரவிக்கு எதிராக மாணவர்கள் வந்து சென்னை உட்பட பிற மாவட்டத்தில் வந்து போராட்டத்தை கையெழுத்துக்காங்க சார். இது வந்து இது உணர்வு ஏதாவது இது தமிழ் உணர்வு உள்ளவர்கள் நம்மலாம். சரிங்க சார. இந்த நாட்டில் வந்து எங்கேயோ இருக்கிறவர் வந்து இங்கே வந்து நம்மளோட உணர்வை தூண்டுற அளவுக்கு பேசியிருக்கக்கூடாது. அவரே நம்ம நாடு தான் சார். இந்தியா யார்? இந்தியா இல்லை, தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை. அது பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய உணர்வை தூண்டக்கூடிய, நம்மளை அவமதிக்கக்கூடிய செயலெலாம் பண்ணக்கூடாது இல்லை. இவர் வந்த காலத்துலேருந்தே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் நாம் பொறுத்துக்கலாம், ஆட்சியில் இருக்கிறோம், கவர்னர் மதிக்கிறோம், கீழே இருக்கிற அந்த தமிழ் உணர்வு உள்ளவங்கெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துனா இருப்பாங்க. மரபு மீறி சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி ஆளுநர் வெளியேறிக்க, இது எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவமானமாக பார்க்குறோம். இதை விட என்ன இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள்.
நீங்க பாத்தீங்க ரெண்டு நாள் டிவியில அதானே போயிட்டு இருக்குது. வெளியே வந்து பல்வேறு இடங்களில் போஸ்டர் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பல்வேறு எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. இதை வந்து அரசு வந்து நாங்கள் வந்து தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் பொறுமையாக இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? அது என்ன நடவடிக்கை? எப்படியோ ஒரு 10,000 பேர் மேலே வருவாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பஸ் வசதி எல்லாத்தையும் பண்ணுறோம். நல்ல பஸ்லாம் வர்றதுக்குள்ள அது பஸ் வசதியில் இல்லை, அது முக்கியமான சாலைகள் தான் அது. இல்லை இல்லை, இங்கேருந்து அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. அதுக்கு பஸ் வசதியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வச்சானா 100,000 பேருக்கு மேலே வருவாங்க. ஒரே நாள் போட்டி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். கேட்க போகிறோம், தலைவர் வர சொல்லி கேட்டுருக்கோம். எங்கள் சின்ன தலைவர் வர அவருடைய அவருடைய ஆமாம் அவர் காலையில்